الركن السادس من أركان الإيمان الإيمان بالقضاء والقدر. إيمان وديه تون غرلي آرا وده تون ودية إنانغل إيمان كل بده. نؤمن بمراتب أربعة مراتب القضاء والقدر أربعة. விதியை பொறுத்தவரையிலே அதிலே நான்கு படித்தரங்கள் இருக்கின்றன அந்த நான்கு படித்தரங்களையும் நாங்கள் நம்ப வேண்டும் அல் அவ்வல் அல் இல்ம் அன் தூமின் அன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆலிம் குல் ஷை முதலாவது அறிவு அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் நடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறான் அல் தானி அன் தூமின் அன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கதப மகாதிர் குல் ஷை லன் தகும் அஸ்ஸாஅ இரண்டாவது விடயம் அல்லாஹு தஆலா எல்லா விடயங்களையும் எழுதியும் வைத்திருக்கிறான் நடக்க இருக்கக்கூடிய மறுமை நாள் வரையிலே நடக்க இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான் الثالث المشيئة انه لا يمكن ان يقع في ملك الله الا ما اراد الله اردت الذهاب بعد هذا الدرس مثلا الى السوق شاء الله ان اذهب اذهب شاء الله اني لا اذهب والله يمكن لا يمكن ان اذهب மூன்றாவது விடயம் நாட்டம் எந்த விடயம் நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்துக்கு பிறகுதான் அது நடக்கிறது நாங்கள் எதை செய்கிறோம் என்றாலும் அல்லாஹ் அதற்கு நாட வேண்டும் இந்த பாடத்துக்கு பிறகு நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவதற்கு விரும்புகிறோம் அதாவது சந்தைக்கு போக விரும்புகிறோம் என்றால் அல்லாஹ் நாடி இருந்தால் தான் எங்களால் போக முடியும் அவன் நாடி இல்லவென்றால் அது அதனை எங்களால் நிறைவு செய்ய முடியாது நான்காவது விடயம் படைத்தல் ஒரு அடியானை பொறுத்தவரையிலே அவன் படைக்கப்பட்டவன் அவனுடைய செயல்பாடுகளும் படைக்கப்பட்டது எல்லாமே அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் படைக்கப்பட்டவைகள் மாதா நஸ்னா நுஃமின் வ நஅமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அதே போன்று செயல்படுத்த வேண்டும் நஸ்லுக் தரீக அஸ்ஸஆதா நாங்கள் சுபீட்சமான வழியிலே பயணிக்க வேண்டும் நுஹ்சின அல்லாஹ் ஃபில்லா சுப்ஹானஹு வதஆலா அன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இக்தாரனா பன்னகும் மின் அஹ்லி அஸ்ஸஆதா நஸ்அல்லாஹு மின் ஃபத்லி நாங்கள் அல்லாஹு தஆலாவிலே நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அல்லாஹு தஆலா எங்களை நல்வழியில் செல்லக்கூடியவர்களே தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று நாங்கள் அல்லாஹுடைய விடயத்திலே நல்லெண்ணம் வைக்க வேண்டும் தீயவர்களுடைய வழியிலே சென்று நாங்கள் நரகத்துக்கு போவதை அல்லாஹ் எங்களுக்கு தேர்வு செய்யவில்லை என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அல்லாஹு தஆலா மோசமான வழியில இருந்து எங்களை பாதுகாப்பானாக ஃபனஜ்மா பைன அல் இல்ம் வல் அமல் வ சுலூக் அத் தரீக் அல்லதி கான் அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஸஹாபா ரழியல்லாஹு அன்ஹும் வல்லாஹு அஅலம் நாங்கள் எவைகளை எல்லாம் எங்களிடத்தில் ஒன்று சேர்த்து வேறும் என்றால் மார்க்கத்தை அறிந்து கொள்வது அதே போன்று அதை செயல்படுத்துவது அதே போன்று எந்த வழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்களும் சென்றார்களோ அந்த வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் அப்படி பயணித்தால் நாங்கள் வெற்றி அடைவதற்கு முடியும்